வெல்கம் டு ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ். ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களை நம்முடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்டெலிஜென்ஸ் பியூரோ அதாவது உளவுத்துறையிலேருந்து தான் ஏற்கனவே வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்ளை டேட் போர்ட்டல் வந்து டேட்டு ஏற்கனவே சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னையிலேருந்து வந்து நம்ம இந்த போஸ்ட்டுக்கு வந்து விண்ணப்பிச்சிக்கலாம். உளவுத்துறை அதாவது இன்டெலிஜென்ஸ் பியூரோன்னு சொல்கிற இந்த உளவுத்துறை வேலைக்கு வந்து இன்னையிலேருந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் வந்து அப்ளிகேஷன் போர்ட்டல்லேருந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இன்னிலேருந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிக்கலாம். இதோடய சேலரி லெவல், இதோடய குவாலிஃபிகேஷன்ஸ் ஆல்ரெடி வந்து நம்ம வந்து வீடியோவில் பார்த்துருப்போம், ஏற்கனவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். பார்க்காதவங்க அதில் பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த போஸ்ட்டுக்கு வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், நீங்கள் வந்து தாராளமாக விண்ணப்பிக்கலாம். வேறு எதுவும் படிச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி வரப்போகிற எல்லா கவர்மெண்ட் ஜாபோட அப்டேட்டும் நம்மளோட சேனலில் பதிவேற்றம் செய்யப்படும். அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் என்ன தெரிஞ்சுக்கோங்க, அதுலேயும் அப்கமிங் கவர்மெண்ட் ஜாபோட அப்டேட்ஸ் எல்லாம் வழங்குவோம். நீங்கள் வீட்டிலே இருந்துட்டு இந்த கவர்மெண்ட் ஜாப்பை வந்து நம்மளோட ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக விண்ணப்பிச்சிக்கலாம். எப்படி விண்ணப்பிக்கிறதுனா, நம்ம ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த நம்பருக்கு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணுறது மூலிமா இந்த எக்ஸாம் மட்டும் இல்லை, எந்த எக்ஸாமாக இருந்தாலும் நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டரே போகாமல் மிக குறைந்த கட்டணத்தில் விண்ணப்பிச்சிக்கலாம். ஸோ எப்படி விண்ணப்பிக்கிறதுனா, வாட்ஸ்அப்பில் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வந்து விண்ணப்பிச்சு தந்துருவோம். ஸோ இந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே வந்து தேவையில்லை, நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். இதுக்கான சேலரி லெவல் பார்த்தீங்கன்னா 21,700 ரூபாயிலேருந்து 69,100 ரூபாய் வரைக்கும் இருக்கும். ஸ்டார்டிங் சேலரி 21,700 ரூபாய் இருக்கும். ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 17/2/2023 இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சிருக்கணும். அதை பற்றி நோட்டிஃபிகேஷன்ஸை பார்ப்போம். இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஆல்ரெடி வந்து நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து 2 வீடியோ போட்டிருப்போம். ஸோ போஸ்ட்போன் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து ஏற்கனவே சொல்லியிருப்போம். அதே மாதிரி வந்து இதோட நோட்டிஃபிகேஷன்ஸ் பற்றி டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்போம். சென்னை தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓவராலாக சென்னையில் வந்து எஸ்சினா என்னென்னு பார்த்துக்கோங்க, செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் அண்டு மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இப்படின்னு 2 விதமான போஸ்ட் இருக்குது. செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் இதுக்கு பார்த்திங்கன்னா 108 வேகன்ஸும், எம்டிஎஸ் ஜென்ரலுக்கு 5 வேகன்ஸும் ஓவராலாக கொடுத்துருக்காங்க. தமிழ் லாங்குவேஜ் வந்து லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் லாங்குவேஜ் இருந்திருந்தாலே போதும், 10th பாஸ் பண்ணியிருந்தால் இந்த போஸ்ட்டுக்கு நீ விண்ணப்பிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th தான், தமிழ் வந்து உங்களுக்கு வந்து பேச தெரிஞ்சிருந்தால் போதும், இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம். நம்மளோட ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ் மூலம் நாங்கள் விண்ணப்பிச்சு தந்துடுவோம். இதுக்கான சேலரி லெவல் பார்த்தீங்கன்னா 21,700 ரூபாயிலேருந்து 69,100 ரூபாய் வரைக்கும் இருக்கும்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங்கே நீங்கள் வந்து போகும்போது 21,700 ரூபாய் இதோட சேலரி லெவல் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் முழுக்க முழுக்க வந்து, இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், சேலரி லெவல் பக்காவாக இருக்கும். செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இந்த போஸ்ட்டுக்கு போனீங்கன்னா 21,700 ரூபாய் ஸ்டார்டிங்கே தருவாங்க, அதிகபட்சம் 69,100 ரூபாய் சேலரி வாங்குவீங்க. எம்டிஎஸ் ஜென்ரல் இந்த போஸ்ட்டுக்கு போனீங்கன்னா ஸ்டார்டிங்கே 18,000 இருக்கும், 56,900 ரூபாய் வரைக்கும் சேலரி லெவல் இருக்கும். தென் இது இல்லாமல் அலோன்ஸ் அது இதுன்னு நிறையா வந்து கொடுப்பாங்க அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னாலே. ஸோ 10th கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், தமிழ் வந்து பேச தெரிஞ்சிருந்தாலும் போதும், இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து ஏற்கனவே சொல்லியிருப்போம், 18 வயசுலேருந்து 25 வயசு இருக்குங்கிறவங்க மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லியிருப்போம். ஸோ அது இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க, நாட் எக்ஸ்டீடிங் 20 இயர்ஸ் அண்ட் க்ளோசிங் டேட். அதாவது 2 விதமான போஸ்ட் இருக்குங்களே, செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இருக்குது, எம்டிஎஸ் ஜென்ரல். செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ்க்கு பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டி வந்து 18 வயசுலேருந்து அவங்களுக்கு வந்து எத்தனைனா 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்சிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சிக்கலாம், ஏன்னா 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்களா. அதே ஓபிசின்னு பார்த்தீங்கன்னா எம்பிசி பிசிலாம் அந்த கேட்டகரியில் வருவாங்க, ஓபிசி எம்பிசி பிசிலாம் 18 வயசுலேருந்து 30 வயசு இருக்கிற வரைக்கும் விண்ணப்பிச்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எந்த போஸ்ட்னா செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ். எம்டிஎஸ் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டி 18 வயசுலேருந்து 30 வயசு இருக்கிற வரைக்கும் விண்ணப்பிக்கலாம், ஓபிசி பிசி எம்பிசி அவங்களாம் 18 வயசுலேருந்து 28 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் தெரிஞ்சிருந்தாலே போதும், இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் அதை பற்றி சொல்லியிருக்காங்க, எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும் அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. தென் வந்து ஏற்கனவே நம்ம இதை பற்றி வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருப்போம். ஸோ அதை பார்த்துட்டு வாங்க, எக்ஸாம் எப்படி இருக்கும். செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் எம்டிஎஸ் இதுக்கெல்லாம் வந்து இதுதான், ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட், நியூமரிக்கல் அனாலிட்டிக்கல் லாஜிக்கல் அபிலிட்டி, ரீசனிங், இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஜென்ரல் ஸ்டடீஸ் இது தான் வந்து எக்ஸாம்ஸில் இருக்கும். டயர் 1, டயர் 2 இருக்குது. தென் பார்த்துக்கோங்க, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி வரப்போகிற எல்லா கவர்மெண்ட் ஜாபோட அப்டேட்டும் நம்மளோட சேனலில் பதிவேற்றம் செய்யப்படும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் இணையாதவங்க நினச்சிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ்லாம் போடும்போது உங்களுக்கு வரும். பெல் பட்டன்ற ஆள்ன்றது கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.